ஓம் சாய்ராம். ஷீரடி சாய் பக்தர்களுக்கு பக்தியுடன் இனிய காலை வணக்கம். என் அன்பு குழந்தையே, அனைத்து வளங்களும் உன்னை சேரும் காலம் வந்துவிட்டது. அனைத்தும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே வாழ்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலை வேண்டாம். நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டு இருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே, உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரப்போகின்றது. எல்லா செல்வ வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பப் போகிறது. உனக்கான நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் உனக்கு நிம்மதியை நான் தரப்போகிறேன். வெற்றிகள் குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீங்கள் உணர்வீர்கள். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளது. ஏனென்றால் நீ என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பு பிள்ளை நீ. உனக்கான யாவையும் நான் செய்வேன். என்னை மட்டுமே சிந்தித்து என்னிடம் லயமாகிவிட்டால் போதும். உனக்கு என்ன வேண்டும் என்பதை நான் யோசித்து யோசித்து உனக்கு செய்கிறேன். நீ எதை செய்தாலும் அதை எனக்கு செய்வதாக நினைத்து கொண்டு செய். உனக்கு தேவையானதை நான் கவனிக்கின்றேன். நான் எப்பொழுதும் உன்னை கைவிட மாட்டேன். என் ஆசிர்வாதம் உனக்கு எப்பொழுதும் உண்டு. தொல்லைகள் யாவற்றிலும் விடுபடுவீர்கள். செல்வமும் சுபிக்ஷமும் நிலையற்றவை. இவ்வுடல் அழிவிற்கும் மரணத்திற்கும் உட்பட்டது. இதை உணர்ந்து இம்மை மறுமை பொருட்களின் மீதுள்ள பற்று அனைத்தையும் விட்டுவிட்டு உங்களது கடமையை செய்யுங்கள். இவ்வாறாக செய்து யாரெல்லாம் என்னுடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறார்களோ அவர்கள் அனைவரும் தொல்லைகள் யாவற்றினும் இருந்து விடுபட்டு பேரானந்த நிலையை எய்துவார்கள். ஒரு நாள் உன் கஷ்டம் தீரும். அது இன்றே கூட நடக்கலாம் என்று என்மேல் நம்பிக்கை வை. உனது வாழ்வில் இது மிகச்சிறந்த நாளாகும். இன்னும் கொஞ்ச காலம் அனைத்தையும் சகித்து கொண்டு இரு என்று ஆலோசனை கூறினேன். ஆனால் நீயோ எனக்கு இன்றே வேண்டும் என்று கூறுகிறாய். இந்த நிலையில் நான் உனக்கு அளித்தால் அது உனக்கே பிரச்சனையாக கூட வரலாம். காலம் எதுவோ அது கனியும் வரை பொறுமையாக இரு. அந்த காலம் கனிந்ததும் உனக்கான தேவைகளை நானே உன்னிடம் சேர்ப்பேன். உன் வாழ்வில் எது உன்னிடம் இல்லையோ அது உனக்கான தேவைகளை நிரப்பும். என்னுடைய ஆசிர்வாதத்தால் உனக்கு நல்ல வாழ்க்கை துணையை அளிப்பேன். உனக்கான செல்ல வாரிசையும் அளிப்பேன். உன் துயரங்கள் அனைத்தையும் தீர்ப்பேன். உனக்கான அந்த காலம் வரும் நேரம் வெகு தொலைவில் இல்லை. உன் அருகிலேயே இருக்கிறது. கர்ம வினையால் நீ பட்ட பாடு அனைத்தும் மாறப்போகிறது. உனக்கான காலம் வந்துவிட்டது என்று உறுதியாக நம்பு. யார் யாரோ சொல்வதையெல்லாம் கேட்டு உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ முழுமையாக நம்பினால் உனக்கான யாவையும் உன் அப்பாவாக நான் செய்கின்றேன். உனக்கு ஒரு நல்ல பாதையை நான் காட்டுகின்றேன். உனக்கான வாழ்க்கையை நான் அளிப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இன்று உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சாயப்பாவின் அருள் கிடைக்கட்டும். ஓம் சாய்ராம்.